நேத்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டோம்ல, பெயிண்டிங்கில் ஜாலியாக வச்சு விளையாண்டோம், அப்படி ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டோம், அப்படி ஜாலியாக இருக்கும். அப்படின்னா சரியா ஐசா, உங்க அம்மாவையும் கூப்பிடு. ஏய், நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. எங்க அம்மா கூப்பிட்டா எங்க அம்மாவும் வரும், உங்க அம்மையும் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ரோஸ்னி நம்ம எல்லாம் விளையாடுவோம். நீங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதாவது விளையாடணும். அம்மா மாமா என்னடி ஐசா, எதுக்கு நீ கூப்பிட்டேன்? நான் உள்ளார வேலையில தான் இருக்கேன், எதுக்கு சும்மா கூப்பிட்ற? நேற்று தான் ஜாலியாக விளையாண்டீங்கல்ல, அந்த மாதிரி விளையாடுங்க. அஞ்சலி, நீயும் உங்க அம்மாவுக்கு இப்படி எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம்மா. நேற்று விளையாடும் போது இன்னைக்கு விளையாடலாமா? நீயும் அம்மா செத்த எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். இது ஆயிசா, அவனுக்கு என்ன திமிர் இருந்தா என்னையும் கூப்பிடுவேன். எனக்கு வேற வேலை இல்லை உள்ளார. சரி அஞ்சலி, உங்க அம்மா எங்க? இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. என்ன என்ன விஷயம்? உங்க அம்மாவே கூப்பிடு, ஏதாவது பேசிட்டு நான் உள்ளார போறேன். எனக்கு அம்புட்டு வேலை இருக்கு உள்ளார. ஆ சரி ஆண்டி, இருங்க, எங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மா வாமா. இது அஞ்சலி, இவ்வளவு பொறுமையா கூப்பிடுவேன். நல்லா கத்தி கத்தி கூப்பிட்டாலும் உங்க அம்மா வருவாங்க. சொல்லுங்க பசங்களா, எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன அஞ்சலி, என்ன விஷயம் கூப்பிடுற? நேத்து மாதிரி இன்னைக்கு விளையாடலாம்னா என்ன ஆயிஷா அம்மா இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல. உங்கள்கிட்ட பேசல, நீங்க தான் வந்து பேசல. எனக்கு வேற வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. நேற்று நீங்க தான் பெயிண்டிங் காம்படிஷன்லாம் வச்சு கொடுத்தீங்களாக்கும். அவள் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வாயில வச்சுக்கிட்டே வந்தாக, வந்து சொன்னா பெயிண்டிங் காம்படிஷன்ல அஞ்சலி அம்மா எனக்கு கொடுத்தாக இதை அப்படின்ட்டு. அது உண்மையா எனக்கே தெரியல, செத்த சொல்லுக. அம்மா அம்மா அம்மா, இவர் தான் எனக்கு கொடுத்தாக. நேற்று நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, அப்புறம் அஞ்சலி செகண்ட் ப்ரைஸு, அப்புறம் அந்த ரோஸ்னி தேர்ட் ப்ரைஸ்மா. ஆமா ஆண்டி, நான் தான் செகண்ட் ப்ரைஸு. ஏதாவது ஜாலியாக விளையாண்டா நல்லா இருக்கேன். ஜாலி அப்படி இல்லை. சரி இதையும் நான் போட்டுருக்கேன். அப்பா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது.
அப்படியே கையால போட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன் ஆண்டி. அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா வருது ஆண்டி, அவ்வளவு அழகா இருக்கு ஆண்டி, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு ஆண்டி. ஓகே ஐஷா நீயே பண்ணு. ஓகே நெக்ஸ்ட் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகரை வந்து அந்த கிண்ணிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த கிண்ணிலே வந்து ஃபுல்லா போட்டுட்டு அதையுமே போட்டுட்டு நல்லா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சுகர் தான் அந்த பபிள்ஸ் எல்லாம் தயாரிக்கும். ஓகேவா, அந்த விம்மு வரும், அந்த பபிள்ஸை வந்து அந்த சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும், பெருசு பெருசா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இந்த மாதிரி போட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாவே வந்துடும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப அந்த நம்மளோட பழைய பபிள்ஸ் வச்சிருந்தோம்ல அதை வச்சு பார்ப்போம், இதை பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்னு தெரியல. சரி பண்ணி தான் பார்ப்போம், இவன் வந்துச்சுன்னா ஜாலி தான். ஓகே இப்போ வந்து அதில் பண்ணி பார்ப்போம். அச்சோ எவ்வளோ பெருசு வந்து பார்த்தீங்களா, எப்படி பெருசு பெருசாக வருதுன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா. நீண்டா ஐஷா ரோஷினி இருந்தாங்க, எல்லாரும் வச்சு விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் நீண்டா ஐஷா வச்சு விளையாடி பார்ப்போம். இதை வச்சு நான் அங்காண்ட வச்சுட்டேன், உங்களுக்கு வேணுங்கிற போது போய் விளையாடுங்க. ஓகே.